வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் காலின் ட்ரெவரோ டைரக்ஷனில் வந்திருக்க ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா புரியுது. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசரஸ்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணலை. ஒரு சில வருஷங்களாக நல்ல படங்களை எடுத்துகிட்டு இருந்த ஹாலிவுட் டைரக்டர்ஸும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த படம் ஜுராசிக் பார்க்குடைய 6th இன்ஸ்டால்மெண்ட் படம். இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இந்த அளவுக்கு மகா மட்டமாக நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கின படமே இல்லை. நம்ம ஊரில் எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் குழந்தைகள் கொண்டாடும்னு இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம்னு அண்ணாத்த வலிமை பீஸ்ட் எதற்கும் துணிந்தவனு சூரமொக்க படமாக எடுத்து நம்மளை கடுப்பேற்றி காண்டாகினாங்களோ அதே மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கோம். வெறும் ஜுராசிக் என்ற பிரான்சைஸ் வச்சு எப்படி காசு பண்ணலாம் அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் எப்படி இந்த மாதிரி மொக்க படங்கள் எடுத்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணனுக்கு ஒரு 1 hour லாபம், படத்தோட ஹீரோக்கு ஒரு 1 hour லாபம், படத்தை டைரக்ட் பண்ணவனுக்கு ஒரு 1 hour லாபம். ஆனால் படம் பார்த்த நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வாயிலையும் வயதில் அடிச்சுட்டு புலம்பிட்டு போவோம் தெரியுமா? அதே மாதிரி தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன் எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதையும் ஒரு ஹிட் படம் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு அடுத்த பாட்டு எடுக்கிற வேலையும் செய்வாங்க வெக்கம் கட்டவனுங்க. சரி, இந்த படம் இவ்வளோ சூறாய மொக்கைய போனதுக்கு காரணம் என்ன? டைனோசர்ஸை வச்சு படம் இருக்கும்போதே ஆடியன்ஸை இந்த அளவுக்கு தூங்க வைக்க முடியுமா? பயத்தையும் பீதியையும் உண்டாக்க வேண்டிய படம் ஏன் இப்படி தூக்கத்தை உண்டாக்குச்சு? படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க அத்தனை பேருமே ஏன் கண்ணில் தூக்க கலகத்தோட தூங்கு மூஞ்சோட வெளியே வந்தாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் விதவிதமாக டைனோசரை காட்டுறாங்க. ஆனால் வர டைனோசர் எதுக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, ஏன் ஒழுங்காக நடக்கும் தெரிய மாட்டேங்குது, ஓடவும் தெரிய மாட்டேங்குது, ஓடும்போது கால் பிறண்டு தடிக்கி விழுந்துதுங்க, அக்கம் பக்கம் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு தேவையில்லாமல் விழுந்து வருதுங்க. எல்லா டைனோசரும் பச்சை மண்ணாக பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக ஒரு மாற்றுத்திறனாளியை போல் காட்சியளிக்கின்றது. நமக்கு டைனோசர் பார்த்து பயம் வரணும், இதுங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, கண்ணுக்கதிலே ஆளுங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் டைனோசர் வானத்தை பார்த்துட்டு மரத்தை பார்த்துக்கிட்டு படம் பூரா தேடிக்கிட்டு இருக்குதுங்க. ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கிச்சன் ரூமில் ஒரு பெரிய சீன் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ஸ்பூன் தவறி விழுந்தால் கூட ஆள் காலி, அதை அந்தளவுக்கு பயம்படுத்துகிற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இந்த படத்தில் என்னென்னா டைனோசர்ஸ்லாம் கார்ட்டூன் படம் மாதிரி தண்டமாக தெரியுதுங்க. ஏன்டா டைனோசருங்க ஒரு மரியாதை இல்லையா? அதுக்கு மட்டும் இந்த படத்தில் ஒரு திருநாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதில் வேறு வடிவேலு கந்தசாமியில் சேவல் வேஷம் போட்டு வந்த மாதிரி ஒரு சேவை டைனோசரை காட்டுறாங்க. அது கத்தும்போது உருவும் போதும் ரொம்ப காமெடியாக இருந்தது. திடீர்னு பார்த்தா தண்ணி உள்ள குதிச்சு நீர்கோழி மாதிரி நீச்சல் அடிக்குது. திடீர்னு பனிப்பாறை உடச்சிக்கிட்டு ஸ்லோ மோஷனில் மேலே வந்து நின்று வேனு கத்துது. நம்ம ஊர் ஹீரோக்கள் கிளைமேக்ஸ் எப்படி வில்லங்கிட்ட அடி வாங்கிட்டு கடைசியில் எழுந்து வந்து நிற்பாங்களோ அந்த கெட்டப்பில் வந்து நிற்குது. நம்ம ஹாலிவுட்டை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி விதவிதமாக நல்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவனுங்க நம்ம படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? டைனோசருக்கு எதுக்குடா ஸ்லோ மோஷன் ரியாக்ஷன்? இப்படி இவ்வளோ அல்பமாக எடுத்ததாலே இந்த ஹாலிவுட் படம் நம்ம ஊர் பீஸ்டோட கேவலப்பட்டு போய் நிற்குது. இந்த ஜுராசிக் பார்க்ன்ற படம் 1993 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சென்னையில் இருக்க சத்தியம் தேட்டரில் கிட்டத்தட்ட 1 year ஓடிச்சு. 1993 அந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன் சின்ன வயசில். உங்கள் ஓட்டம் எங்கள் ஓட்டம் இல்லை, அந்த படம் பேய் ஓட்டம் ஓடிச்சு. அப்படி ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டினதை கரெக்டாகவே பல மாதம் வச்சுருந்தாங்க. என்னடா ஒரு ஹாலிவுட் படம் இப்படி ஓடுதுன்னு முதல் முதல்ல ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழில் டப் பண்ணி 1 year கழித்து 94 தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஜுராசிக் பார்க்கை. அதுக்கப்புறமா அந்த படம் ஒரு 6 months பேய் ஓட்டம் ஓடிச்சு. சொல்லப்போனால் அது வரைக்கும் உலகத்தில் வந்த படங்கள்லேயே ஹையஸ்ட் கிராசிங் படம் அதான். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணது டைட்டானிக் படம் தான். அந்தளவுக்கு ஜுராசிக் பார்க் படத்துக்கு டிக்கெட் சேலிங் நடந்தது உலகம் ஃபுல்லாக. இந்த மாதிரியான படங்கள் ஹாலிவுட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்ற காலகட்டம் அது. நம்ம ஊர் ஆளுங்க அந்த படத்தில் வர ஒரு ஷாட்டை கூட எடுக்க முடியாது. சினிமான்றது யார் வேணால் எடுக்கலாம், யார் வேணால் டேரக்டர் ஆகலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி 1000 பேரோட உழைப்பு இருக்குது. இந்த மாதிரி படங்களாக எடுக்கணும்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் நல்லா கற்று வச்சுருக்கணும். சினிமாவுக்கும் மிகப்பெரிய படிப்பினை வேணும்னு முதல் முதல் உலகத்துக்கு காமிச்ச உடனே இந்த ஜுராசிக் பார்க் தான். பொதுமக்கள் மட்டும் இல்லை, சினிமா டைரக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியனுக்கு எப்பறம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் இருந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஜுராசிக் பார்க் பார்ட் 2 பார்ட் 3 தொடர்ந்து எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்ப சுமாராக இருந்தது, செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட் ரொம்ப திராபையாக இருந்தது. 1000 தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லையேன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுராசிக் பார்க் சீக்வல் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இந்த கதையெல்லாம் ஒரு 80s kids 90s kids தெரியும். இந்த 2K kids இப்படி ஒரு படம் வந்தது அது சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு சகாப்தத்தை கிரியேட் பண்ணிச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 2015 ஜுராசிக் வேர்ல்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட்டாக நாங்கள் பழைய கதையை தூசி கட்டி மாடர்ன் டெக்னாலஜிலாம் வச்சு புதுசாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. உண்மையாக சொல்லணும்னா அந்த படம் நல்லாயிருக்குன்ற எண்ணம் அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இல்லை. ஆனால் ஜுராசிக் வேர்ல்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலே நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற ரிவ்யூவர்ஸ்க்கு 7 years முன்னாடி அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் கேமிங், அஃபிஷியல் மொபைல் ஆப்னு ஜுராசிக் வேர்ல்டு இருக்க அத்தனை மிருகங்களை வச்சு
ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எந்த அளவுக்கு அந்த படத்தில் காட்டுற விலங்குகளை வச்சு ஆடியன்ஸை விதவிதமாக ரீச் பண்ண முடியுமோ அத்தனை விதமான ப்ரொமோஷன்ஸும் யூஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் வர முக்கியமான டைனோசர்ஸோட பேர் இன்னமும் ஒரு சிலது எனக்கு மறக்கலை. இத்தனைக்கும் அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மொத படத்துக்கு கொடுத்த உழைப்பை சுத்தமாக இந்த படத்துக்கு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி டைனோசர் படங்கள்லாம் ஏன் நல்லா ஓடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆழமாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமாக மூணு காரணம் இருக்கும். ஒன்று, பயம் கலந்த பீதியோடு அமைஞ்ச திரைக்கதை. ரெண்டாவது, அட்டகாசமான விஷுவல் எஃபெக்ட்ஸ். மூணாவது, பேய் படங்களோட பயங்கரமாக இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இது மூணும் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியனில் என்னத்தை காட்டுறாங்கன்னா, பயமுறுத்துகிற திரைக்கதையும் கிடையாது, டைனாசரோட அட்டகாசமான விஷுவல் எஃபெக்ட்ஸும் கிடையாது, திடீர் திடீர்னு வர சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏதோ குடும்பமாக குற்றாலத்துக்கு போன மாதிரி பழைய ஜுராசிக் பார்க்கில் நடித்த கிழவன் கிழவிங்கெல்லாம் கூட்டு வந்து இதில் நடிக்க விட்டுருக்காங்க. அதுங்களும் பக்கம் பக்கமாக டைலாக் பேசிட்டு தெரியுதுங்க. நாம் மொத பாட்டை ஹிட் பண்ணதே இந்த மூஞ்சிகளுக்காக தான் நினச்சிட்டாங்க போல. இதுங்கெல்லாம் வயசுக்கு வந்தா என்ன, இருந்தா என்ன, இல்லைனா என்ன, டேய் டைனாசரை காட்டுங்கடானா, இதுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி லவ் பண்ணிக்கிட்டு முத்தம் குத்துட்டு இருக்குதுங்க, சகிக்கல அதெல்லாம். சரி, கதை கிளமாச்சு, அதே மாதிரி பேட்டர்ல இருக்கும். ஜுராசிக் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இண்டோமினஸ் ரெக்ஸ்னு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஜெனிக் டைனாசரை காட்டுவாங்க. அந்த படத்தில் வர டைனாசர்ஸ்லேயே படு பயங்கரமானது, அது அதனுடைய சோஷியல் ஸ்கில்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது, மனுஷங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட அதில் புரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமான இன்ட்ரோ கொடுப்பாங்க. சொல்லப்போனால் படம் ஆரம்பிக்கும் போது அதோட கண்ணை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பல்லை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் கை வரலை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் காலை காட்டுவாங்க. முழுசாக அந்த இண்டோமினஸ் ரெக்ஸோட உடம்பை காட்டும்போது கிட்டத்தட்ட படத்தில் இன்டர்வலே வந்துடும். அந்தளவுக்கு படு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க அந்த டைனோசருக்கு. அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த படத்தில் ராப்டர், டீரெக்ஸ், மோசாசரஸ்லாம் வச்சு தனித்தனியாக அவன் அடிக்க முடியாது, நம்ம மூணு பேரும் சேர்ந்து தாக்கலான்ட்டு ஒன்று சேர்ந்து அந்த இன்னமனஸ் ரெக்ஸை காலி பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதை. செகண்ட் பார்ட்லேயும் இதே மாதிரி ஒரு டிரான்ஜெனிக் டைனோசரை உண்டாக்கியிருக்கோன்னு இண்டோர் ராப்டர்னு ஒரு புது விதமான டைனோசரை காட்டுவாங்க. அது என்னதான் இண்டோமினஸ் ரெக்ஸோட சைஸில் இல்லாமல் சின்னதாக இருந்தாலும் ஏதோ படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் அந்த ஃபாலன் கிங்டம் படமும் இருந்தது. இப்போ தேர்ட் பார்ட் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைனோசர்ஸ்லாம் மனுஷனோட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு வருதான், சரி இதான் மைய கதையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா படத்தில் சம்மந்தமே இல்லாத லோக்கஸ்ன்ற வெட்டுக்கிளியை காட்டுறாங்க. இது உலகம் ஃபுல்லாக பரவி விவசாயத்தை அழிச்சிருமா. என்னடா விவசாயத்துக்கும் டைனோசருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, ஏன்டா உங்களுக்கு தோன்றதெல்லாம் படமாக எடுத்து வைப்பீங்களா. சரி, அதேமாரி இந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்னா, டைனோசர்ஸ்லாம் கூட்டு வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுறாங்களாம். சரி, பிளாக் மார்க்கெட்டில் டைனோசரை பல லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதை வாங்கி அப்படி என்ன பண்ண முடியும், என்ன சர்க்கஸ் காட்டுவாங்களா, வித்தை காட்டுவாங்களா, அதிலலாம் அவ்வளோ காசு எடுக்க முடியாது. இந்த படத்துலேயும் ஒரு புது விதமான டைனோசரை காட்டுறாங்க, ஜைஜான்டோசாரஸ்னு. இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய கொடூரமான கார்னிவோரஸ் அது. அதை டைலாகை மட்டும் ஒரு சீனில் சொல்கிறாங்க. விஷுவலாக ஸ்டன்னிங்காக அதுக்காக ஒரு சீனாக சேர்க்கான்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, டைனோசரை வெறுக்காதீங்க, அதை நம்ம கூட வச்சுக்கிட்டு நாய் போன மாதிரி வளர்த்து அதுங்க கூட வாழ பழகிக்கணும்னு சொல்ல வராங்க. டைனோசரை வெறுக்காதீங்க, எல்லா உயிரினும் மேலும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆடா பாவீங்களா, கடைசியில் டைனோசரை இப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு எடுத்துன்னு விட்டீங்களேடா. இன்னும் ஒன்று மட்டும் தான் செய்யலை. அடுத்து என்ன பாட்டு எடுக்க போகிறாங்கன்னா, டைனோசரை திருத்தருவாக நடக்க விட்டு யானை எப்படி பிச்சை எடுத்ததோ அது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி கடை கடையாக பிச்சை எடுக்க கொடுக்க போகிறானுங்க. அது மட்டும்தான் மிச்சம். டைனோசரை வச்சு மிரட்டலான படத்தை எடுக்கணான்னா, டைனோசரை பச்சை குழந்தைய மாற்றி நம்ம நெஞ்சை நக்கி பார்க்குறானுங்க. நாம் என்ன எதிர்பார்த்து படத்தில் போய் உக்காந்தா இவனுக்கு என்னத்தை எடுத்து வைக்கிறானு பார்த்தியா. ஒருவேளை வயசாக இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருமா என்னன்னு தெரியல. நான் ஏன்டா நடுஜாமத்து சுடுகாடுக்கு போகிறேன், நாங்கள் எதுக்கு டைனோசரை வீட்டில் வச்சு வளர்க்கணும், ஒன்றும் புரியல, இந்த உலகம் எதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்றானுங்க. ஏண்டா டைனோசரும் நம்மளும் ஒன்றாடா, ஏண்டா என்னதான் இருந்தாலும் ஒரு வரமுறை இல்லையா, என்ன மாதிரி மனுஷங்கடா நீங்களாம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, ஹாலிவுட்டுக்கு இனி அழிவு காலம் தான். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒன்றும் கிடையாது, காசுக்காக இதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு படம் எடுத்தால் எப்படி இருக்குன்றதுக்கு சரியான உதாரணம் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன். ஒரு படம் நல்லா வரணும்னா அதுக்கு நல்ல திரைக்கதை அமையணும். நல்ல திரைக்கதைக்கு ஒரு நாலு சீன் எழுதுனா இந்த நாளில் எது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மிச்சருக்கு மூணு சீன் அடிச்சிடுவாங்க. இதை தான் தேர்வுனு செலக்ட் பண்ணி அதை படமாக எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பச்சை வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருந்ததா இல்லையான்னு தெரியல. எதெல்லாம் தேவையில்லாத சீனோ, எதெல்லாம் திராபையாக இருக்கோ அந்த சீனை மட்டும் பொறுக்கி பொறுக்கி இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் ஒரே வாரத்தில் சொல்லணும்னா, டைனோசர் சீரீஸில் வந்த ஒரு உப்மா படம் இது, ஒரு தரமான ஹாலிவுட் உப்புமா. கையில் காசு இருக்குன்னு வெயிலுக்கு ஏசியில் போய் உக்காரலான்னு இந்த கொடுமையில் போய் உக்காந்துடாதீங்க. பையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து முடித்தோடனே நிச்சயம் உங்களுக்கு பற்றிக்கிட்டு வரும். அதனால் ஜாக்கிரதை, முடிஞ்சால் தவிர்த்துடுங்க. ரெண்டு தடவை பார்த்தாலும் பரவாயில்ல, விக்ரம் படத்தை போய் பாருங்கள். ஏன்னா ரெண்டு மூணு தடவை பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் ஒர்த்து இருக்குது. இவனுக்கு ஹாலிவுட் பேரை சொல்லி நமக்கு நாமத்து படம் வந்திருக்கானுங்க. இந்த தடவை பட்ட நாமத்தை நம்ம அவனுக்கு போட்டு திருப்பி அனுப்புவோம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, என்னமோ பழைய படங்கள் நினப்பில் தெரியாமல் படத்துக்கு வந்துட்டோம், எங்களை உடுங்கடா சாமின்னு படம் பார்த்துட்டு எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. இதுவும் ஒரு விதமான பயம்தான். அதனால் இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தினால இந்த படத்துக்கு போனால் போகட்டேன்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற டிக்கெட் காசுக்கு 90% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம்.
என்ன மனுஷன், அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படிதான்.